வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷார்க் பாய்ஸ் மீனவன். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலுக்கு போயிட்டு எல்லா போட்டும் ஒரே டைமில் கரைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னென்ன வலை எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வராங்கன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில போட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் மாட்டோம், இன்னொரு சில போட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக மீனே மாட்டாது, ஒரு சிலர் வந்து வேறு வேறு மீனுக்கு வலை தொழில் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் எல்லாருக்கும் வந்து என்னென்ன மீன்லாம் கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்க போகிறேன். நாங்கள் எப்பயுமே கடலுக்கு போயிட்டு வந்துடுறேன், மீன் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக கரைக்கு வந்தே ஆகணும். அப்படி எந்த போட்டு கரைக்கு சீக்கிரமாக வருதோ அவங்களோட மீன்கள் நல்லா விலை போகும். கொஞ்சம் பின்னாடி வர்ற போட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீன் விலை கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா வியாபாரிங்க காயிலே அவங்க வியாபாரத்தை பார்க்க போகிறதுக்காக காயிலே ஃபஸ்ட்டு வர மீன்கள்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலை கம்மி பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க. கடைசியாக வர்ற மீன் எல்லாமே தேங்கி நின்று விலை ரொம்ப கம்மியாகிடும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வியாபாரிங்க எல்லாருமே சேர்ந்து சரி கடைசியாக மீன் கம்மியாகிடும் கம்மியாகிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்க பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே மீனே வராது, அதனால் எல்லாமே ஹெவி ரேட்டாக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம படகு வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம படகுல என்ன வலை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மீன்கள்லாம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன வலை மீன் பிடிக்க போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சிரம் வலைக்கு தள்ளிக்கிட்டு வஞ்சிரம் மீன் பிடிக்க போனாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடச்சிருக்குது என்னவோ வெறும் காரப்பொடி மீன்கள் மட்டும்தான், வெறும் சின்ன சின்ன பொடி மீன்களே கிடச்சிருக்கு. ஒரு சில நேரங்களில் இப்படி தாங்க மாட்டினா நிறைய மீன்கள் மாட்டிக்கும் நமக்கு, இல்லைனா சுத்தமாக மீன்களே மாட்டாது. இதுதாங்க இன்றைக்கி கிடைச்ச வருமானம், கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் போயிட்டு இவ்வளோ தான் கிடச்சிது. இந்த மீன் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் விற்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து அந்த டப்பாக்குள்ள ஒரு 10-15 கிலோ மீன் கூட இல்லை. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய படகு வந்திருக்கு. இந்த படகுல என்ன மீன்லாம் பிடிச்சிருக்காங்க, எங்கள் என்ன மீன் பிடிக்க வலை தள்ளிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தலைவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சங்கராமீன் பிடிக்கலாம் எல்லா வலையும் போச்சு. ஆனால் போன வலைங்களில் சங்கராமீன் கொஞ்சம் நிறையவே மாட்டிக்கிச்சு. ஆனால் மற்ற வலைக்கு போனவங்களுக்கு தான் சுத்தமாக வந்து மீனே அந்தளவுக்கு கிடைக்கல. திரும்ப திரும்ப எல்லா படகும் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், கடைசியிலேருந்து நிறைய படகும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு நம்ம நண்பருடைய படகு வருது, அவர் என்ன மீன்லாம் பிடிச்சிருக்காரு, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். நம்ம ஊர்லேருந்து எல்லா படகுமே கரைக்கு வந்தாச்சு, இந்த படகு ஒன்று தான் ரொம்ப கடைசியாக வருது. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. மீன் இல்லடா, எல்லா வேலையும் சரியான மீன் இதா, என்னடா சொல்றான். ஏதாவது பொறி பண்ணு போட எல்லாத்தையும். நண்பன் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன்களை தள்ளிக்கிட்டு போயிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி சங்கரா மீன் கிடைச்சிருக்கு. இந்த ரெட் கலர் இருக்கு பாருங்க, மீன்கள் தான் சங்கரா மீன். அது கூட சின்ன பொடி மீன்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு, கிளிச்ச சின்ன சின்ன வரிப்பாறை, அதுக்கப்புறம் கிளங்கான்னு சொல்லப்படுற அந்த தும்புலி மீன்களும் நிறைய கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பாருங்கள், நான் சொல்கிற மீன்கள் அனைத்துமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏழை கொடுத்துட வச்சு சொல்லி அவங்க விற்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி அவங்களை காமிக்கிற பாருங்க. இப்போ எல்லோரும் பிடிச்சிட்டு வந்த மீன்கள் லைனாக அவங்கவுங்க அவங்க வச்சு கூடையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் நம்ம நண்பருடைய மீனை அதை எல்லாத்தையும் அந்த கூடையில் கொட்டி பிரிக்கிறாங்க பாருங்கள்.
என்றைக்குமே மீன்கள் வந்து நிறைய இருக்கும்போது விலை ரொம்ப கம்மியாகும், மீன்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது விலை ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலந்த பிடிங்க தான் நிறைய வந்திருக்கு. நம்மளோட இன்னொரு நண்பர் வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டிருக்கு, அதுதான் பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இதுவாச்சு கிடச்சிதுன்னு சொல்லி சந்தோஷம் பண்ணலாம். இந்த மீன்கள் பேர் தான் வந்து வரிப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் நல்ல ஒரு ருசியான மீன், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் விலை கம்மியாக தான் போகும். இது எல்லாமே கொஞ்சம் சைஸான மீன்களாக இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். ஆனால் மாட்டின மீனை நம்ம அங்கேருந்து எடுத்து பேத்து விட முடியாது. சரி, மாட்டினது மாட்டுச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷார்க் பாய்ஸ் ஃபிஷிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மீன்கள் பற்றியோ இல்லை மீன் கடல் உயிரினங்கள் பற்றியோ ஏதாச்சும் ஒரு தகவல் தெரியணும்னா சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரு புதிய வீடியோ மேக் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு ஒரு மிக்க நன்றி.